ஹலோ கைஸ், வெல்கம் டு கோன்சோன். இன்னைக்கு இந்த எபிசோட் வந்து நீங்க ஆடியோ கேட்டுக்கிறதுனாலும் சரி, இல்ல வீடியோ பாத்துக்கிறதுனாலும் சரி, இந்த போட்காஸ்ட்ல இந்த எபிசோட செலக்ட் பண்ணி கேட்கறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் நின்றுகிட்டே பேசிக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நின்றுகிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து ரொம்ப ரிலாக்ஸா பேச முடியல, ரொம்ப அவசர அவசரமா ஓடிக்கிட்டு இருக்கேன். அப்படின்றதுனால வந்து உட்கார்ந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி ஆசையில வந்து இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கேன். பட் என்ன ஒரு பிரச்சனைனா, எனக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட் கரெக்டா அமைய மாட்டேன்னுது. சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மெஸ்ஸியா இருக்கும், அதை வந்து கண்டுக்காதீங்க. இன்கேஸ் வீடியோல பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை பெருசா கண்டுக்காதீங்க, ஃப்ரீயா விடுங்க, கொஞ்ச நாளைக்கு அப்படித்தான் இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் நீங்க நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்ச ஒரு விஷயம் என்னன்னா, வந்து என்னைக்காவது வந்து உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்துக்கு வந்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? மேக்சிமம் நம்ம எல்லாருமே பண்ணியிருந்திருப்போம். நான் ரொம்ப அதிகமா ஃபீல் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு விஷயம் பண்றதுக்கு பிடிக்காது. பட் என்னன்னா வந்து அவங்க பழக்கத்துக்காக, அவங்க தெரிஞ்சவங்க நோ சொன்னா தப்பா எடுத்துப்பாங்க, அந்த மாதிரி ஒரு சில காரணங்களால எஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவோம். ஆனா அதுக்கப்புறம் நிறைய ஃபீல் பண்ணுவோம். நான் அந்த மாதிரி நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டா கூட ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கு வந்து என்ன எடிட்டிங்காக கேட்டிருந்தாங்க. அப்ப ஆக்சுவலா என்னன்னா, எனக்கு எடிட் பண்றதுக்கு இஷ்டம் இல்லை. நான் ரொம்ப நாளாவே எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, வந்து நான் வந்து ஃபிலிம் மேக்கர் ரைட்டர், தயவு செஞ்சு என்னை வந்து எடிட்டிங்க்கு கூப்பிடாதீங்க. ஸோ ரொம்ப நாளா வந்து இந்த மாதிரி எடிட்டிங் கூப்பிடும் போது வந்து இல்ல நான் வரமாட்டேன், பண்ணல, தயவு செஞ்சு என்னை கூப்பிடாதீங்க அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லிட்டேன். பட் இந்த டைம் வந்து என்னால முடியல, நோ சொல்ல முடியல. ஏன்னா அந்த பையனுக்காக வந்து சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஆனா அங்க போயிட்டு எடிட் பண்றது, ஸ்டோரி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு ஸ்டோரியை வந்து பிடிக்கல, ஸ்டோரி பிடிக்கல, ரைட்டிங்கே பிடிக்கல, எனக்கு அது வந்து கனெக்ட் ஆகவே இல்லை. எப்படி உட்காந்து இது ஏன்னா இப்ப நான் ஒரு ஒர்க்கு பண்றேன் அப்படின்னா வந்து அதுக்கு எனக்கு வந்து ஃபீல் வேணும். அந்த ஃபீல் இல்லைன்னா வந்து அந்த ஒர்க்கை என்னால் பண்ண முடியாது. இப்போ நடிக்க போறோம்னா ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து அந்த கேரக்டர் எப்படி, அந்த சீனோட மூடு என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து எனக்கு நடிக்கும்போது மட்டும் இல்லை, எழுதும்போது, எடிட் பண்ணும்போது, டைரக்ஷன் பண்ணும்போது, எல்லாத்துக்குமே வந்து எனக்கு அந்த ஒரு ஃபீல் வேணும். இப்போ நான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கூட எனக்கு இந்த ஃபீல் இருந்தால் மட்டும்தான் நான் உட்காந்து பேச முடியும். இல்லைன்னா வந்து எனக்கு அது வராது, அது ஒரு மாதிரி ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும், அது எனக்கு ஒர்க் அவுட்டும் ஆகாது. அந்த ஸ்டோரியெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் வந்து டெக்னிக்கலி ஐடியாலஜிக்கலி ரொம்ப தப்பாக இருக்கு. அதை நான் கேட்கும் போது வந்து இது வந்து கமர்ஷியல் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கமர்ஷியலாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் ஒன்று இருக்கு, அதை தாண்டக்கூடாது அப்படின்றது விஷயம் ரொம்ப முக்கியம். எனக்கு அது வந்து ஏன்டா எஸ்ன்னு சொன்னோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா அந்த ஸ்டோரி வந்து எனக்கு சுத்தமாக ஒட்டவே இல்லை. எனக்கு ஒன் டே நைட்டு ஃபுல்லாகவே வந்து அங்கே போய் உட்காந்தேன், எடிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் என்னாச்சு அப்படின்னா, எனக்கு அது பிடிக்கல அப்படின்றனால அந்த ஒன் டே நைட்டு ஃபுல்லாகவே உட்காந்து என்னால் வந்து ஒரு மூணு சீன் தான் வந்து கட் பண்ணவே முடிஞ்சது. ஏன்னா அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல என்னால், அதில் உட்காரவே முடியல. அப்புறம் எப்படி நான் அதை எடிட் பண்ணி அதை அவுட்டு கொடுக்க முடியும்? ஸோ அதனால் வந்து காலையில் வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டேன். நல்லவே அந்த ஒர்க் வந்து இப்போ வேற ஒருத்தர் கைக்கு போயிருச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். பட் இந்த ஒன் டே நைட் அங்க நான் உட்கார்ந்துருக்கேன் அப்படிங்கும் போது அப்ப என் மண்டக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷனா போக ஆரம்பிக்கும். எதுக்கடா நம்ம ஓகே சொன்னோம், ஓகே சொன்னோம், ஓகே சொன்னோம், ஓகே சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து நம்ம எஸ்ன்னா சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய ஃபீல் பண்ணி இருந்திருப்போம். நோ சொல்றதுக்கு அவ்வளோ யோசிப்போம். ஏன் அப்படின்னா, நோ சொன்னோம் அப்படின்னா தப்பா நினைச்சிருவாங்களோ, இல்லைன்னா வந்து நம்மகிட்ட இதுக்கப்புறம் சரியா பேச மாட்டாங்களோ, அவங்க ஒரு மாதிரி சோம்பேறி அப்படின்ற மாதிரி நினைச்சிருவாங்களோ, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மண்டக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்திருக்கோம். அதே நேரத்துல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம நோ சொல்றதுக்கு வந்து சாரி சொல்றது வந்து நம்ம இந்தியால தான் பெரிய ஒரு கல்ச்சர். நமக்கு ஒரு விஷயம் பண்றதுக்கு இஷ்டம் இருக்காது, அதுக்கு நோ சொல்லுவோம், அதுக்கு சாரியும் சொல்லுவோம். இப்ப எக்ஸாம்பிள் வந்து டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னா, சாரி ப்ரோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக, நூற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் அது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம போக 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 நம்மளோட லைஃப் ஸ்டைலில் எல்லா இடத்துலையுமே அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த விஷயத்துக்கே எடுத்துக்கோமே, இதுக்கு நான் எடிட் எனக்கு பண்ணுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்றனால வந்து ஒன் டே ஃபுல்லாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், எனக்கு வந்து இது வந்து ஒர்க்கில் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை ஒர்க் பண்ணுறதுக்கு, அதனால இதை நான் ஒர்க் பண்ணல, நீங்கள் வேறு யாராவது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் விஷயம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சாரி ப்ரோ எனக்கு இந்த ஒர்க்கை பண்ண முடியல, அது எனக்கு பெருசாக கனெக்ட் ஆக மாட்டேங்குது, அதனால் வந்து நீங்கள் தப்பாக எடுத்துக்காமல் வேறு யாராவது வச்சு இதை எடிட் பண்ணிக்கோங்க, என்னால் இதை பண்ண முடியல, சாரி அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். சொன்னதுக்கப்புறம் தான் வந்து மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு நான் சாரி சொல்கிறேன், எனக்கு இந்த ஒர்க்கு பண்ண முடியல, பண்ண பிடிக்கல, அவ்வளோதான் விஷயம். இதை சொன்னோம் அப்படின்னா அவங்க தப்பாக நினச்சிப்பாங்களா அப்படின்ற மாதிரி வந்து மண்டக்குள்ள அது ஓட ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது எங்கேருந்து இந்த பழக்கம் வந்திருக்கு அப்படின்றது எனக்கு தெரியல.
ஒரு சில விஷயங்கள் வந்து அதுக்கான ஆன்சர் கிடைச்சிருந்தது, அதை நான் சொல்றேன். இன்கேஸ் உங்களுக்கு கேட்கும்போது அது எப்படி இருக்கு, கரெக்டா இல்லையா அப்படின்றத வந்து நீங்க சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கூட்டு குடும்பமாக தான் இருந்துச்சு. கூட்டு குடும்பம் அப்படின்றத விஷயத்தை தாண்டி இங்கே ஏஜுக்கு வந்து அதிகமாக ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மற்ற லாங்குவேஜில் எப்படின்னு எனக்கு தெரியல, இப்போ இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 60 வயசு இருக்க ஆளை வந்து அங்கேயும் யூ அப்படின்னு தான் சொல்லுவாங்க, நம்மளோட சின்ன வயசு பசங்க யூ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தமிழ் லாங்குவேஜில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விட வயசு அதிகமாக இருக்கவங்க வந்து நீன்னு சொல்ல மாட்டோம், நீங்க அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு வயசு கம்மியாக இருக்கவங்களே நீன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து பேசுகிற வார்த்தைகளே வந்து வயசுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம தமிழ் லாங்குவேஜில் வந்து அதிகமாக இருக்குது. அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு தோணுச்சு. அது சப்கான்சியஸாகவே அப்படியே நமக்குள்ளே ஊறி போயே இருக்குது. அது வந்து நம்ம லாங்குவேஜில் நம்மளோட லைஃப் ஸ்டைலில் வந்து பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து நல்ல விஷயம் தான். பட் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட மைண்டில் வந்து நம்மளோட லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தினால வந்து நம்ம லாங்குவேஜில் இருக்க அந்த பழக்கத்தினால வந்து வயசுக்கு வந்து அதிகமாக மரியாதை கொடுக்கணும் 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 அப்படின்ற மாதிரி நம்ம பழகி வந்துட்டோம். அது ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. இன்னொரு விஷயம், நம்ம ஸ்கூலு காலேஜ் படிக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வந்து சாரி சொல்லி பழகியிருப்போம். அட் த சேம் டைம் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் ஸ்கூலு காலேஜில் வந்து நோ அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன்னே, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரெக்கார்டை முடிக்கணும், இத்தனை தேதி முடிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நம்மளால் அந்த ரெக்கார்டை முடிக்க முடியல, இல்லைன்னா முடிச்ச ரெக்கார்டை வந்து வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டோம். அப்படிங்கும்போது அன்னைக்கு டேல வந்து ரெக்கார்டை முடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம நோ அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக நம்ம வந்து ரீசனை சொல்லியிருந்திருப்போம். சரி எனக்கு வந்து உடம்பு சரியில்லை இத்தனால அதனால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருப்போம். இல்லைன்னா சரி வீட்டில் கரண்ட் இல்லை, வீட்டில் பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை அப்பா அம்மா ஊருக்கு போயிட்டாங்க நானும் ஊருக்கு போயிட்டேன், நைட்டு திடீர்னு இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சாரி, இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ரீசனை சொல்லி சாரி சாரி சாரின்னே பழக்கப்பட்டிருப்போம். அங்கேயே நம்ம சாரி சொல்கிறோம், அங்கேயே ரீசன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அங்கே நோ சொல்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து நமக்கு கிடையாது. அது சின்ன வயசுலேருந்து பழகிருக்கு. இப்போ நம்ம ஸ்கூலு காலேஜ் படிக்கும்போது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ரெக்கார்டை முடிச்சிட்டியா அப்படின்னா இல்லை மேம் ரெக்கார்டை முடிக்கல, ஏன் முடிக்கல அப்படின்றத அடுத்த குவஸ்டின் வரும். அதுக்கு நம்ம ஒரு ரீசன் ஒன்று சொல்லுவோம், இந்த மாதிரி மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அடுத்த குவஸ்டின் என்ன வரும் அப்படின்னா சாப்பிட மறந்தியா, தூங்க மறந்தியா, குளிக்க மறந்தியா, ட்ரெஸ் போட மறந்தியா, தலைவர மறந்தியா, பவுடர் அடிக்க மறந்தியா அப்படின்ற மாதிரி நம்மளை டம்ப் பண்றதுக்காகவே வந்து நிறைய குவஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த குவஸ்டின்ஸ் எல்லாம் ஏன் வருது அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து நமக்கு ஒரு ஆர்டர் ஒன்று கொடுக்குறாங்க, நீ இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டை முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை நமக்கு முடிக்கிறதுக்கு டைம் இல்லை, சம்பவம் ஏதோ ஒரு ரீசனால வந்து அதை நம்ம முடிக்கலை அப்படின்றனால வந்து இல்லை மேம் நான் முடிக்கலை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அங்கனக்குள்ள அந்த ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு ஒரு பவர் ஒன்று இருக்குல்ல, அந்த பவர் வந்து இப்போ நம்மக்கிட்ட வந்துடுது, அதை நீ முடிச்சிட்டியா, இல்லை நான் முடிக்கலை. முடிக்கும்போது வந்து நம்ம ரொம்ப சட்டிலாக சொன்னாலுமே அவங்களுக்கு அந்த மாதிரி தான் தோணும். அதனால என்ன ஆகுது அப்படின்னா இப்போ என்கிட்ட இருந்த பவர் வந்து அவங்ககிட்ட போயிருச்சு, அதை விடக்கூடாது, அந்த பவர் எனக்கு வந்தாகணும் அப்படின்றதுனால ஏன் முடிக்கலை அப்படின்ற மாதிரி திரும்ப ஒரு குவஸ்டின் கேட்பாங்க. இப்போ பவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே போக ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம யார் குவஸ்டின் கேட்குறோமோ அவங்க தான் வந்து பவரில் அத்தாரிட்டியில் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நம்ம இந்தியாவில் தான் அதிகமாக இருக்கு. அப்படிங்கும்போது அதுக்கு நம்ம ஒரு ரீசன் சொல்லி ஆகணும். இப்போ திரும்ப குவஸ்டின் கேட்கும் நம்ம ஒரு பதில் சொல்லி ஆகணும், இல்லை நான் மறந்துட்டேன் அப்படிங்கும்போது வந்து இல்லை மறந்துட்டேன், இல்லை ஒரு எமர்ஜென்சி, இல்லை வீட்டில் கரண்ட் இல்லை, ஏதோ ஒரு ரீசனில் நம்ம சொல்கிறோம் அப்படிங்கும்போது வந்து இப்போ அதே பவர் வந்து நேரம் இங்கே வந்துடுது திரும்ப. அப்படிங்கும்போது திரும்ப அங்கே ஒரு ஈகோ ஒன்று ட்ரிகர் ஆகும், அப்போ தான் வந்து ரொம்ப ஹார்ஷாகவே பேச ஆரம்பிப்பாங்க. சாப்பிட மந்தியா, தூங்க மந்தியா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டு நான் கேட்குற கேள்விக்கு வந்து நீ பதில் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்ம ஸ்கூலு காலேஜில் வந்து டீஃபால்ட்டாகவே இருக்குது. அது வந்து யாரும் சொல்லி கொடுத்து இல்லைனா வந்து அது ரூல்ஸ் புக்கு கிரியேட் பண்ணி அப்படிலாம் யாரும் கொண்டு வரல. ஜென்ரலாகவே என்னன்னா அந்த ஈகோன்ற ஒரு விஷயம் ட்ரிகர் ஆகுறது. ஏன்னா முதல் சொன்னால் அதே விஷயம்தான், ஒன்று வயசு கூட இன்னொன்று அந்த பவர், அந்த அத்தாரிட்டி வந்து என்கிட்ட இருக்கு, நான் உனக்கு ஒரு ஒர்க்கை கொடுத்துருக்கேன், அந்த ஒர்க்கை நீ பண்ணி தான் ஆகணும், திரும்ப என்கிட்ட நீ கொஸ்டின் கேட்கக்கூடாது, பதில் பேசக்கூடாது, அந்த ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ஸ்கூல் காலேஜில் பழகி 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 என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல கூட நம்மகிட்ட ஒரு ஒர்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை முடிக்க முடியும் முடியாது இல்லை டைம் எடுக்கும் அந்த மாதிரி நம்ம எந்த விஷயத்தையுமே சொல்லிக்கிறது இல்லை. நிறைய இடத்துல வந்து நமக்கே தோணும்,
இல்ல இந்த ஒர்க்கை வந்து இத்தனை நாளா முடிக்கிறது முடியாது, ரொம்ப கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு சம்மந்தமே இல்லாத ஒர்க் எல்லாம் கொடுப்பாங்க, நம்மளோட டெஸ்டினேஷன் என்னவோ அதை தாண்டி மத்த ஒர்க் எல்லாம் கொடுப்பாங்க, ஆனா அதையுமே நம்ம உட்காந்து மூடிட்டு பண்ணுவோம். ஏன் பண்றோம் அப்படின்னா, அங்க வந்து நம்ம நோ சொல்லக்கூடாது, அது வந்து யாருமே வந்து யார்ட்டையுமே நீ நோ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி மூஞ்சி பார்த்தாலும் யாருமே சொல்லி கொடுக்கல. பட் நம்ம வளர்ந்த லைஃப் ஸ்டைல்ல அது நமக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் மாத்திரிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க. நீங்க நார்மலாவே நம்ம அப்பா அம்மா கிட்ட வந்து நமக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கும்போது நம்ம அதை பண்ண முடியாது இல்லை நோன்னு சொன்னோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், அடி கிடைக்கும், விரட்டி விரட்டி அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து டீஃபால்ட்டாகவே நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அதனால வந்து அதிகமாக நோ சொல்கிற பழக்கத்தை வந்து நமக்கு கற்றுத்தரவே இல்லை, நம்மளும் கற்றுக்கலை. அதுக்கான இடம் வந்து நம்ம கல்ச்சர்லேயே அமையலை. இப்போ ரீசெண்டாக வந்து என்னோடய பழைய நண்பர் ஒருத்தர் வந்து அமெரிக்காவில் ஒர்க் பண்ணி இருந்திருக்காரு. அந்த மாதிரி போயிட்டு வந்தவர்கிட்ட வந்து அந்த மாதிரி அவங்களோட லைஃப் ஸ்டைல்லாம் கேட்கும் போது வந்து அங்கே அவர் ரொம்ப பிரமிச்சு சொன்ன ஒரு விஷயமும் இதுதான். அங்கே வந்து நோ சொல்றதுக்கு வந்து பெருசாக யாருமே தயங்குறதே கிடையாது. நம்ம நார்மலாகவே வந்து இப்போ ஃப்ரெண்டு யாராவது மீட் பண்ணுறோம் அப்படின்னா வா ஒரு டீ சாப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா நமக்கு வேலை இருக்கும் அந்த டைமில். பட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நோ சொன்னால் எதுவும் தப்பாக நினச்சிப்பாங்களோ அப்படின்ற ஒரு காரணத்தினால சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு நம்ம அப்படியே அங்கே போயிருப்போம். ஆனால் அமெரிக்காவில் அந்த ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்களாம். நோ அப்படின்னு சொன்னா அப்படின்னா நோ அப்படின்னு சொன்னா அதுக்கான ரெஸ்பெக்டை கொடுக்குறாங்களாம். எனக்கு அது கேட்கும் போதே நல்லா இருந்துச்சு அது கேட்கறதுக்கு. இப்ப நம்ம ஃப்ரெண்டு யாரையும் மீட் பண்ணும்போது வா ஒரு டீ சாப்பிட்டு போகலாம் அப்படின்னா சாரி இப்ப டைம்ல நோ நாள் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குமா, அதுக்கு எக்ஸ்பிளனேஷனும் இருக்காதாம்மா, தயங்கி அவங்களுக்காக ஓகே அப்படின்ற மாதிரி விஷயமும் இருக்காங்க. அந்த மாதிரி யாரும் சொன்னாங்க அப்படின்னா ஓகே அவனுக்கு ஏதோ ஒர்க் இருக்கு அதை நான் புரிஞ்சுக்கிறேன் நம்ம அடுத்து மீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவங்களுக்குள்ள இருக்குதாம்மா. இப்போ இதே மாதிரி நான் சொன்ன ஸ்கூல் எக்ஸாம்பிளே வந்து அமெரிக்கால எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த ஒரு ரெக்கார்டு அந்த ஹோம்ஒர்க் ஏதாவது கொடுத்துருக்கதை வந்து முடிச்சிட்டே அப்படின்னு கேட்பாங்கன்னா நோ அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு மேலே எந்த ஒரு கொஸ்டினுமே இருக்காதாம்மா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா ஒரு விஷயம் நான் உனக்கு கொடுத்துருக்கேன், உனக்கு ஒரு ஒர்க் இருக்கு, அதை நீ பண்ண அப்படின்னா உனக்கு ஒரு கிரெடிட் ஒன்று கிடைக்கும், அதுதான் மார்க்ஸ். ஸோ நீ அந்த ஒர்க்கை முடிக்கல அப்படின்னா அந்த மார்க்ஸ் உனக்கு வராது, கிடைக்காது, அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நீ உன்னோட ஒர்க்கு பண்ண அப்படின்னா அதுக்கான கிரெடிட் ஒன்று கிடைக்கும், நீ பண்ணலைன்னா அந்த கிரெடிட் வந்து உனக்கு கிடைக்காது, அவ்வளோதான். இதுதான் வந்து அங்கே இருக்க டீச்சர்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்பாக அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. எனக்கு அது பார்க்கும்போது நல்ல விஷயமா தெரிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம ஊரில் வந்து நோன்னு சொல்கிறதுக்கு வந்து சாரி கேட்குறோம், அதுக்கான ரீசனை சொல்கிறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபார்மாலிட்டிலாம் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும். இந்த அண்டை வீட்டாரோட ஒத்து போகிறது, அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறது அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி பழக்கப்படுத்திக்கிட்டாங்க. இதே அங்கே வந்து பக்கத்து வீட்லேயே வந்து என்னோடய வீட்டுக்கு வா டின்னர் வந்து ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி வந்து இன்வைட் பண்ணுறாங்க, பக்கத்து வீட்டில் போய் இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்னா நோ வி கேன் ஹேவ் சம் அதர் டைம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா சரி ஓகே அப்படின்ட்டு விட்டுருவாங்க. திரும்ப அதே மாதிரி அவங்களுக்கு டைம் கிடைக்கும் போது வந்து இவங்க கேட்பாங்களா, அன்னைக்கு நோ சொன்னாங்க அப்படின்னா சரி ஓகே அவனுக்கு ஏதோ வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது போல அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. இதே நம்ம ஊரில் அந்த மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணோம் அப்படின்னா நோன்னு சொன்னோம் அப்படின்னா எந்த மாதிரியான பேசுவாங்க, எந்த மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்க. அவனுக்கு வந்து திமிர் அதிகம், அவன்லாம் நம்ம கூட வந்து உட்காருவானா சாப்பிடுவானா, அவன் வந்து ஒரு மாதிரி சுத்தம் பார்க்குறான் கேஸ்ட் பார்க்குறான், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இங்கே அதிகமாக வர ஆரம்பிக்கும். அதனால வந்து இங்கே நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்லேயே வந்து அது பதிஞ்சிருச்சு. நோ சொன்னோம் அப்படின்னா தப்பான ஆள் அப்படின்ற மாதிரி, அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வந்து ஃபேமிலிக்குள்ளேயாக இருக்கட்டும், இல்லை ப்ரொஃபஷ்னலாக இருக்கட்டும், இல்லை ஜென்ரலாக ஃப்ரெண்ட்லியான ஒரு டாக்காக கூட இருக்கட்டும், அது எல்லாத்துலேயுமே வந்து நோன்னு சொல்கிறது வந்து நமக்கு நம்மளே கொடுத்துக்கிற ஒரு ரெஸ்பெக்ட் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ நான் முதல் சொன்ன மாதிரி அந்த எடிட்டிங்க்கு கூப்பிடும் போது இல்லை நான் வரலை அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே வந்து எனக்கான ரெஸ்பெக்டை நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் அங்கே போயிட்டு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து அங்கே போய் ஒர்க்கெல்லாம் பண்ணி இது பண்ணிட்டு இல்லை அதுக்கப்புறம் எனக்கு கனெக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு திரும்ப வரும்போது அதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஒன்று என்ன நான் செல்ஃப் டவுன் பண்ணிக்கிறேன், செல்ஃப் டவுன் பண்ணிக்கிட்டு ஒன்றே நைட்டு நான் அங்கே உட்காந்துருக்கேன். ரெண்டாவது விஷயம் என்னென்னா அங்கே நான் கொடுத்த ஒரு கமிட்மெண்ட் வந்து நான் முழுசாக முடிக்கலை. முழுசாக முடிக்காதனால என்னாகும் அப்படின்னா நான் யாருக்கு கமிட்மெண்ட் கொடுத்தனோ அவங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் பிரேக் ஆகலாம், அப்படி இல்லைன்னா எம்எல் நம்பிக்கை போகலாம், ப்ரொஃபஷனல் சைடு எம்எல் வந்து பெருசாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையே இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். அதனால முதலே நோ சொல்கிறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மகிட்டே வந்து ஒருத்தவங்க வந்து மணி வேணும் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று நம்ம பணம் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா நோன்னு சொல்லிடணும்.
அதை விட்டுட்டு வந்து கொடுக்கலாமா வேண்டாமான்ற மாதிரி யோசனையில கொடுக்குறேன், ஆனால் இத்தனை நாள் அத்தனை நாள் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் ஒன்று போய்கிட்டு இருக்கும். உங்களுக்கு கொடுக்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எஸ்ன்னு சொல்லுங்க, இல்லை கொடுக்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை திரும்ப மணி வருமா வராதா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு யோசனையா இருந்துச்சுன்னா நோன்னு சொல்லிடுங்க. அங்கனுக்குள்ள வந்து தயங்கி தயங்கி வந்து இல்லை இத்தனை நாள் கொடுத்துருவியா கொடுக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வச்சு அதுக்கப்புறம் திரும்ப அவர் கொடுக்கலன்னா அதுக்கு ஒரு திரும்ப நம்ம கேட்டு அந்த மாதிரியான சங்கடங்கள் வந்து நிறையா போகும். அதனால வந்து மேக்ஸிமம் வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து நோ சொல்லிடுறது வந்து ரொம்ப நல்லது. அதனால நோ சொல்றதுக்கு வந்து தயவு செஞ்சு யாரும் வந்து தயங்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். நானும் அதை ரொம்ப கற்றுக்கணும், அது பெரிய ப்ராக்டிஸ், அது அவ்வளோ ஈஸியாக வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளும் நோ சொல்ல கற்றுக்கணும். அட் த சேம் டைம் நம்மக்கிட்ட யாராவது நோ சொன்னாங்க அப்படின்னா அவங்களோட சைட்ல இருந்து யோசித்து பார்த்து அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த விஷயம் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சேன் நான். இது வந்து பெரிய விஷயமா தெரியாமல் இருக்கலாம், பட் இது வந்து ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக அப்படியே வந்து மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கு. அதை வந்து ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நம்மளும் புரிஞ்சுக்கணும், அடுத்தவங்களும் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இதை நீங்கள் எத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்க்க போறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. இப்போ எண்ட் வரைக்கும் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை பற்றின உங்களோட ஒப்பீனியனை வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம அடுத்து வேற ஒரு எபிசோடில் மீட் பண்ணலாம், பேசலாம். அடுத்து இன்கேஸ் வந்து வேறு ஏதாவது டாபிக் பேசலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சுனாலும் வந்து நீங்கள் தாராளமாக சொல்லலாம், நானும் அதை பற்றி பேச ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அப்படி பேசும்போது வந்து நான் இன்னும் அதிகமாக கொஞ்சம் ஒய்டாக யோசிக்க ஆரம்பிப்பேன். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லிடுங்க, நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம். கம்யூனிகேஷன் தான் வந்து ஒரே கீ. அது வந்து நம்மளோட பெர்ஸ்பெக்டிவை மாற்றுறதுக்கும் நம்ம வந்து அப்கிரேட் ஆகுறதுக்கும் வந்து கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் வந்து இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, யாராக இருந்தாலும் சரி ஒரு கமெண்ட் ஒன்று தட்டி விட்டு என்னை திட்டினாலும் சரி பாராட்டினாலும் சரி அது உங்களோட விருப்பம். பட் கம்யூனிகேஷன் அதை நம்ம வளர்த்துப்போம், நம்ம கம்யூனிட்டியில் அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் நான். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, அதில் தான்.